ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். நான் இன்ஜினியர் ஆனந்த். இன்றைக்கி நம்ம 500 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்கேன் ஒரு 2BHK லோ பட்ஜெட் ஹவுஸ் பிளான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிளான் டீட்டெயில் ஃபுல்லாக பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு இதை எப்படி ஒரு இந்த பட்ஜெட் இந்த ஹோமை வந்து ஒரு 8 lakhs வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம். பில்டிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 20 feet x 26 feet. மெயின் டோரு வழியாக நின்றுனீங்கன்னா ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 10 feet x 14 feet. இது சோஃபா செட்டு, இது டிவி யூனிட்டு. ஹாலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 விண்டோ நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு டைனிங் ஏரியா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஆர் கபோர்ட்ஸ் அப்படி இல்லைனா நம்ம வந்து பூஜா ரூம்ஸ் வந்து நீங்கள் வந்து தாராளமாக நம்ம வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா 8 feet x 8 feet. இது பார்த்தீங்கன்னா கேஷ் ஸ்டவ், இது சிங்க்கு. கிச்சனில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 விண்டோ ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காமன் பாத்ரூமு, அதோடய சைஸ் பார்த்திங்கன்னா 4 feet x 6 feet. இது வெஸ்டர்ன் க்ளாசெட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பாத்ரூம்க்கான வென்டிலேட்டர் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இதில் மென்ஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமு, அதோடய சைஸ் பார்த்திங்கன்னா 10 feet x 10 feet. இது காட்டு. இந்த ரூமுக்கு வந்து 1 விண்டோ நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த ரூம்க்கான கபோர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூமு, அதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா 8 feet x 10 feet. இது காட்டு. இந்த ரூம்க்கான 1 விண்டோ நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த ரூம்க்கான கபோர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரூம்க்கான இந்த வீட்டுக்கான ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துக்கலாம். ஆர்சிசி ஆர் ஸ்டீல் நம்ம எதில் வேணாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். லோ பட்ஜெட்டில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆர்சிசியில் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் பண்ணால் ஒரு பெருமளவில் செலவுகளை வந்து நம்ம குறைக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெட் பிரிக்ஸுக்கு பதிலாக நம்ம இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் ஆர் ஏசிசி பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10% வரைக்கும் நம்ம செலவுகளை வந்து குறைக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைல் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 30 rupees வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம வந்து குறைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயின் டோர்ஸ் பார்த்திங்கன்னா தேக்கில் பண்ணாமல் நார்மல் கண்ட்ரி வுட்லேயே பண்ணுங்கள். அதர் டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளஷ் டோர்ஸ் இப்போ ரெடிமேட்ஸாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் விண்டோஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது மூலிமா நம்ம செலவுகளை வந்து கண்டிப்பாக குறைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணி நீங்கள் செலவுகளை வந்து குறைங்க. பெயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டிஜிட்டல் பெயிண்டிங்ஸ் நிறையா அவைலபிளாக இருக்குது, அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இந்த 500 ஸ்கொயர் ஃபீட்டை பார்த்திங்கன்னா ஒரு 8 lakhs நம்மளை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த இதை பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் லோக்கலில் உங்களோட கன்சல்ட்டிங் இன்ஜினியரிங் வச்சு பண்ணுங்கள். அவங்களுக்கு தான் மார்க்கெட்டில் எந்தெந்த மெட்டீரியல்ஸ் வந்து கம்மியாக கிடைக்குன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களால அவங்க வந்து உங்களுக்கு அதை வந்து சஜஷன் பண்ணுவாங்க. அவங்களும் கேட்டு உருவா பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.